மை நேம் இஸ் டாக்டர் விநாயக் செந்தில். பேசிக்கலி நான் ஒரு கார்டியாக் சர்ஜன். அண்ட் டு பிகம் அ டாக்டர், அதாவது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்கூலிங் வந்து செங்கமல நாச்சியார்புரம்னு ஒரு கிராமத்துலேருந்து பக்கத்தில் சிவகாசின்ற ஊரில் போய் ஸ்கூலிங் படித்தேன். வந்து கேம்ஸில் வந்து சேர்ந்து நான் கேம்ஸில் தான் எம்பிபிஎஸ் பண்ணேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்து பிஜியும் கேம்ஸ் கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எம்ஆர்சிஎஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் எடின்பரோவில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எம்சிஹெச் கார்டியோதராசிக் சர்ஜரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் பண்ணேன். ஸோ எல்லா டிகிரிஸுமே வந்து மேக்ஸிமம் வந்து சென்னையில் தான் வந்து மெடிக்கல் காலேஜஸில் செஞ்சோம். இப்போ இந்த இது விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிக்கும்போது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அந்த காலகட்டங்களில் வந்து நான் எம்பிபிஎஸ் முடித்து நான் பிஜி போகும்போது என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, ஒரு பிஜி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து இந்த ஊர்லேருந்து யாரும் போக மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இப்போ எய்ம்ஸ் நடக்குது, பிஜிஐ நடக்குது, அதெல்லாம் டெல்லியில் நடக்கும், பிஜிஐ சண்டிகரில் நடக்கும், ஆனால் இந்த ஊர்லேருந்து யாருமே போக மாட்டாங்க. அப்போ நம்ம யோசிச்சோம், ஏன் நம்ம ஊரில் ஏன் ஆல் இண்டியா எக்ஸாம் கூட எழுத மாட்டோம், நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு என்ன எக்ஸாம் இருக்கோ அதை தான் நம்ம எழுதுவோம். அப்போது யோசித்தோம், ஏன் நம்ம வந்து ஒரு ஆல் இண்டியாவில் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம், டெல்லியில் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம், எதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்தோம். அதுதான் இந்த ஸ்பீடுன்ற ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்து, ஆக்சுவலாக ஸ்பீடு வந்து ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்தது வந்து போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரிக்காக, அதாவது வந்து எம்பிபிஎஸ் முடித்து பிஜி பண்ணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போகிறதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் வந்து 2002 ஆரம்பிச்சது இந்த இந்த இன்ஸ்டியூஷனே. இந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறோட நோக்கம் வந்து நம்ம படிக்கிறோம், நம்ம படிக்கிறது நம்ம பிடிக்கும், அதை படித்து இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறது அவரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வி ஆர் கெட்டிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். இன்னொரு கரியரை வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை வந்து நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு நம்ம செஞ்சு அதை கொண்டு வரணும்னு. ஸோ அப்போ என்ன செஞ்சோம், அந்த 2002 அந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இல்லை என்ன நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கோ அதை தான் அவங்க எழுதுவாங்க. எல்லோரும் எழுதிட்டு அதில் என்ன சீட் கிடைக்குதோ அதான் யூஸ் பண்ணுவோம். நேஷனலில் இருக்கிற சீட் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அது யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 10-15% இருந்தாலே பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஃபஸ்ட் இயர் 2002 இந்த ஸ்பீட் இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து அப்போ வந்து ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருந்தாங்க எம்பிபிஎஸ் முடித்தவங்க பிஜி போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ்க்கு. அவங்கள வந்து ஃபஸ்ட் எக்ஸாமே வந்து எய்ம்ஸ் எக்ஸாம் வந்து நியூ டெல்லியில் நடக்கும். அந்த எக்ஸாமுக்கு வந்து இங்கேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் 250 பேரையும் கம்பல் பண்ணி இங்கேருந்து கொண்டு போனோம். கூட்டிகிட்டு போய் டெல்லியில் போய் ஒரு இடம் பிடிச்சி அவங்க எல்லோரும் தங்க வச்சு எக்ஸாம் எழுத வச்சோம். இந்த எக்ஸாம் எழுத வச்சதில் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம், ட்ரெயினில் தான் போடுறோம், ரெண்டு நாள் ட்ரெயினில் போட்டு ரெண்டு நாள் திருப்பி ட்ரெயினில் வரணும். வி கேம் பேக், சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்த்தா பயங்கர கூட்டம் பேரண்ட்ஸ் பார்த்து. ஏன்னா அந்த காலத்தில் செல்ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் என்கிட்ட கிடையாது அவ்வளோ, லேண்ட்லைன் தான் மேக்ஸிமம் 2002. அப்போ வந்து நான் எங்களோட ட்ராவல் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் இஸ் காட் த ஃபஸ்ட் ரேங்க் இன் எய்ம்ஸ். எய்ம்ஸில் நம்மளும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தார், தேர்ட் ரேங்க் எடுத்திருந்தார், அப்புறம் ஒரு 9th ரேங்க் அண்ட் 14th அண்ட் 18th ரேங்க், கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் 25 ரேங்க்ஸ், ஒரு 6-7 ரேங்க்ஸ் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அப்போது எல்லாம் வந்து பார்த்தா ஒரு பெரிய திருவிழா கூட்டமே நடக்குது எல்லா இடத்துலையும், எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் ஒரு ஒரு ஜாய் அண்ட் ஜூப்ளியண்ட்டாக இருந்தோம். ஸோ அப்போது என்ன ஒரு விஷயம் அதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, நான் அந்த ரேங்க் எடுத்தவங்கள்லாம் கூப்பிட்டு சொன்னேன், அப்பா ஸ்பீட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் வந்து உங்களை கூட்டிகிட்டு போச்சு, எல்லாம் சொல்லி கொடுத்து எழுதுச்சு, ஆனால் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் இஸ் உங்களோட அட்டம்ப்ட். நீங்கள் அட்டம் பண்ணீங்க, நீங்கள் போய் எழுதணும்னு நினச்சிங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் எழுதல, 25 வருஷமாக அதனால நம்ம சீட் கிடைக்கல. இப்போ அந்த வருஷத்தில் ஆல் இண்டியா எல்லோரும் எழுதணும், ஆல் இண்டியா அந்த 2002 எழுதி 250 பேர் படித்ததுலேயும் கிட்டத்தட்ட 240 பேருக்கு சீட் கிடச்சிது. ஒரு 10 பேருக்கு கிடைக்கல, அவங்க திருப்பி படித்து அடுத்த வருஷம் வாங்கினாங்க. அந்த 2002 இப்போ 2018 இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி பிஜி மெடிக்கல் என்ட்ரன்ஸில் அவர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் நம்பர் 1. அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ் பிஜி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இஸ் தமிழ்நாடு, அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அட்டைன்டு இன் பிஜி மெடிக்கல் என்ட்ரன்ஸும் தமிழ்நாடு தான். இப்போது எவ்ரி 6 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறாங்க. அப்படின்னா எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும், ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டிலேருந்து பிஜி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் படிக்கிறாங்க. இந்த இந்த விஷயங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்றைக்கி வந்து யூஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது நீட் யூஜின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இன்றைக்கி இருக்குது. இதே மாதிரி தான் முன்னாடி இருந்தது. அப்போ வந்து தமிழ்நாடு வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, அவங்களெல்லாம் படிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்றிருந்த ஒரு சுச்சுவேஷன் காலங்கள் மாறுச்சு. இதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நீட் யூஜி எம்பிபிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு 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 சப்ஜெக்ட். அந்த ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டில் இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, இதை நான் படிக்க முடியுமா,
இதனால் நான் குவாலிஃபை ஆக முடியுமா அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அதை வந்து இது நான் வந்து மெட்ரிகுலேஷனில் படிக்கிறேன், நான் ஸ்டேட் போர்டில் படிக்கிறேன், நான் என்சிஆர்டி படிக்கிறேன், நான் சிபிசி இல்லை நான் இல்லை என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் சரி, பேரண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் சரி, இதில் வந்து ஒரு 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 வேரிடான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. த வெரி ஐடியா ஆஃப் அ ப்ரெஸ் மீட் இஸ் டு டெல் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் த நீட் யூஜி எம்பிபிஎஸ் நான் படிக்கணும், அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து நான் படிக்கணும், மொத்தம் இருக்கிற சீட் வந்து 3500 சீட், போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3500 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறது வந்து 65,000 சீட்ஸ் இருக்குது. இந்த 3500 சீட்ஸுக்கு 85% ஆஃப் சீட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் மூலியமாக கொடுத்துருந்தாங்க, 15% வந்து ஆல் இண்டியா மூலியமாக போகுது. இப்போது இந்த 3500 சீட்டு வந்து நம்ம தான் நம்ம அதை ஆக்குப்பை பண்ண போகிறோம் த்ரூ த நீட் எக்ஸாம் மூலியமாக, அதை வந்து நம்ம அவங்க குவாலிஃபை பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம அதை மூலியமாக கவுன்சிலிங் நடத்தி செய்கிறாங்க. இப்போ அந்த ஒரு 15% சீட் இருக்கு இல்லையா, ஒரு 15% சீட், அப்போது இந்த 65,000 சீட்டில் ஒரு 15% சீட் கிட்டத்தட்ட ஒரு 9,500 சீட்டு. இந்த ஒரு 9,500 சீட்டை நம்ம எப்படி கேப்சர் பண்ணலாம்? இப்போது இந்த 9,500 சீட்ஸையும் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு 85% சீட்ஸை மட்டும் இல்லாமல் இந்த 9,500 சீட்ஸையும் நம்ம அதை எப்படி நம்ம வந்து மேக்ஸிமம் அதில் நம்ம அச்சீவ் பண்ணலாம்? அது இஸ் அ காமன் பூல், பிலாங்ஸ் டு எவ்ரி ஸ்டேட். நம்ம அதில் எவ்வளோ நம்ம அக்வேர் பண்ணலாம்? அப்போது நம்ம அதில் ஒரு 3,000-4,000 சீட்ஸை நம்ம எடுத்தோம்னா, எஸ் அதில் 3,000-4,000 சீட்ஸ் எடுத்தோம்னா, நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் நம்ம ஸ்டேட் வந்து இட் வில் கோ 3,500 ப்ளஸ் ஒரு 4,000-7,500 கிராஜுவேட்ஸ் எவ்ரி இயர்னா, அப்போது ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒவ்வொரு டவுன்லேருந்தும் ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்கவுங்க படிச்சுட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போகும்போது அவங்கவுங்க ஆளுங்களை அவங்களவுங்கள ரிலேட்டிவ்ஸை ஃப்ரெண்ட்ஸை அவங்க கம்யூனிட்டிஸை அவங்க அவங்களோட ஆளுங்களை எல்லாரையுமே அவங்க வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். ஸோ இதுதான் அதோட விஷன் ஆஃப் ஸ்பீட் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டோட அதோட விஷன். நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இதை அவங்களுக்கு நம்ம அதை நம்ம எஃபெக்டிவாக நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்களை கற்றுக் கொடுத்து எம்பவர் பண்ணி அவங்கள டாக்டர் ஆக்கலாம் அப்படின்றது தான் அதோட விஷன். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ்டாக வி ரன் 2 சென்டர்ஸ். ஒன்று வந்து அது ரெசிடென்ஷியல் சென்டர்ஸாக ரன் பண்ணுறோம், ஸ்பீட் மெடிக்கல் வில்லேஜ் இல்லைன்னு சொல்லி ஒரு காஞ்சிபுரம் அண்ட் மாங்காடு ரெண்டு இடத்துல ஒரு ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் 150 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 300 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பண்ணி இந்த 300 அட்மிஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 இயர், அதாவது வந்து அவங்க வந்து தே ரைட் த +2 எக்ஸாம். +2 எக்ஸாமில் வந்து யாரெல்லாம் அந்த எலிஜிபிள் ஸ்கோர் பண்ணி அவங்க அந்த சீட் வாங்க முடியலையோ அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அட்மிட் பண்ணுறோம். அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 1 இயர் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்சிவாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அதாவது வந்து டெய்லி கிளாஸஸ் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சண்டே செல்ஃப் ஸ்டடிக்கு கொடுக்குறோம். ஏன் 300 ஸ்டூடெண்ட்னா, இப்போ வந்து டே ஸ்காலர்னா வி கேன் எக்ஸ்பேண்ட் த கிளாஸ் ரூம், புட் ஒன் மோர் கிளாஸ் ரூம் அண்ட் டூ இட். இது வந்து கம்ப்ளீட்லி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேயே தங்கி அங்கேயே கிளாஸஸ் அவங்க அங்கேயே டெஸ்ட் எழுதணும் எல்லாமே ஒரே இடத்துல. ஸோ இந்த அக்காமடேஷன் கெப்பாசிட்டி வந்து 150 தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த கெப்பாசிட்டியை வந்து இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியாது, இன் ஃபியூச்சர் வி கேன் இன்க்ரீஸ். ஸோ அதனால தான் அந்த ஒரு கெப்பாசிட்டி லிமிட்டேஷன் இருக்குது. இப்போது இங்கே சென்னை சென்ட்ரலில், இப்போ இங்கே நம்ம சென்னை சென்ட்ரலில் அவங்க டே ஸ்காலர் கோர்சஸ் இருக்குது. அவங்க டே ஸ்காலர் இங்கே வந்து அவங்க படிச்சுட்டு போகிறாங்க, இங்கே வந்து அவங்க ரெகுலராக இங்கே வந்து அவங்க வீட்லேருந்து வந்து இங்கே வந்து படிச்சுட்டு அதே மாதிரி கோர்சஸ் இங்கே பண்ணுறாங்க. பட் இதோட பாஸ் பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்னா, எஸ் ஒரு 10-15% இஸ் லெஸ் தேன் த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ஏன்னா அவங்க ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்லாம் அவங்க வேறு எதுவுமே செய்ய முடியாது, அவங்க வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன்லி ஃபார் த எக்ஸாம்ஸ் தான் இருக்க முடியும். எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ லீவுக்கோ எதுனாலும் டே ஸ்காலர் இங்கேருந்து போகலாம், ஆனால் அங்கே இருக்கவங்க வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக எக்ஸாம்ஸ்க்கு இருப்பாங்க, ஃபுல்லாக அதை தான் படிப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க பூரா அந்த எக்ஸாம்ஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ தே ஆர் வெரி வெல் மோட்டிவேட்டட். அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அட்மாஸ்ஃபியர் அண்ட் பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ், தெர் இஸ் நோ டிவி, செல்ஃபோன் நெட்ஒர்க் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து வென் தே ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் தேர் ரிசல்ட்ஸ் ஆர் மச் பெட்டர் தேன் த டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தான் அந்த நம்பர்ஸ். சார், இப்போது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கு இப்போது ஸ்பீட் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் 2017 ஒரு MOU சைன் பண்ணோம், ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது நம்பர்ஸ் வந்து நம்ம ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம், அதுக்கு மேலே நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கெப்பாசிட்டி அவ்வளோதான் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு மேலே வந்து ரிமோட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ரிமோட் பிளேசஸில் இருக்கிறவங்க, ஒரு அரியலூர் இருக்கிறவங்க, உசிலம்பேட்டில் இருக்கிறவங்க, ஆண்டிப்பேட்டில் இருக்கிறவங்க, எஸ் கூடலூர் இருக்கிறவங்க, நீலகிரியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சோர்ஸஸ், இந்த மாதிரி மெட்டீரியல், இந்த மாதிரி டீச்சர்ஸ்
இங்கே என்ன கிடைக்குதோ அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சோம். அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் அவங்க என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி விஷயம். அப்போ என்ன செஞ்சோம், ஒரு 100 சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம், ஒரு 100 சேட்டலைட் சென்டர்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட். அது வந்து ஸ்பீடு இன்ஸ்டியூட் மூலயமா அதை வந்து நம்ம அவங்களுக்கு அது சேட்டலைட் அந்த எந்தெந்த ஸ்கூல் அவங்க அந்த இடத்துக்கு தேவைப்பட்டுச்சோ தமிழ்நாட்டில் அதை அவங்க கேட்டதுக்கு அதை நம்ம அவங்களுக்கு சேட்டலைட் கனெக்டிவிட்டி மூலயமா அந்த டூ வே கம்யூனிகேஷன் டிஷ் வச்சு இங்கே ஸ்டுடியோ செட் பண்ணி இங்கே என்ன டீச்சர்ஸ் இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த ரிசல்ட்ஸ் கொண்டு உண்டாக்குறாங்களோ அதே டீச்சர்ஸை வச்சு தான் நம்ம வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற படிக்கிற குழந்தைங்க யாரெல்லாம் நீட் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இங்கேருந்து சொல்லிக் கொடுத்தோம். 1995 நான் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 197 எடுத்தேன், ஃபிசிக்ஸில் 198 எடுத்தேன், பயாலஜியில் 196 எடுத்தேன். இப்போ நீங்கள் அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிட்டத்தட்ட ஒரு 197 பக்கத்தில் இருக்கு, 197.5 இருக்குது. இப்போ அந்த வருஷம் நான் போய் என்ட்ரன்ஸ் எழுதினேன், எனக்கு கிடைக்கல, அந்த எனக்கு என்ட்ரன்ஸ் எழுதி எனக்கு மெடிசன் கிடைக்கல. ஸோ இப்போ மெடிசன் கிடைக்கல அப்படின்றதுனால அங்கேயே நம்ம வந்து அந்த விஷயத்தை எண்ட் பண்ணியிருந்தோம்னா எனக்கு இதுதான் எண்ட் ஆஃப், எனக்கு கிடைக்கல இதான் என் எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல அந்த டைம் நம்ம அதை நம்ம டிசைட் பண்ணோம்னா இன்றைக்கி டாக்டர் ஆகிருக்க முடியாது, இன்றைக்கி உட்காந்து உங்கள்கிட்ட இதை பேசவே முடியாது. இவ்வளோ பேருக்கு கிட்டத்தட்ட 160,000 டாக்டர் சொல்லி கொடுத்துருக்கோம், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இந்த 18 இயர்ஸில். வாட் இஸ் த பர்சனல் கான்ட்ரிபியூஷன் மீ ஆஸ் அ டாக்டர் டு த சொசைட்டி? எஸ் லெட் பி அ பெய்ட் சர்வீஸ் ஆர் அ ஃப்ரீ சர்வீஸ், வாட் எவர் மெட் பி த சர்வீஸ், அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸில் 160,000 டாக்டர்ஸ் த்ரூ ஸ்பீட் இன்ஸ்டியூட் அண்ட் ஐ ஆம் டேக்கிங் கிளாஸ் இன் சர்ஜரி அண்ட் அனாட்டமி. இவ்வளோ பேர் நம்ம உருவாக்கியிருக்கோம், இவ்வளோ பேரை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நடந்திருக்காதே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நம்ம அட்டன் பண்ணுறோம், அது தோல்வி அப்படின்னு நமக்கு அதை நம்ம அதை டிசைட் பண்ணிட்டா எஸ் தேர் என்ஸ் அ சாப்டர். ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், இன்றைக்கி சீட் கிடைக்கலையா, இட்ஸ் ஒன்லி அ டிலே, நெக்ஸ்ட் இயர் கிடைக்கும், இட்ஸ் நெவர் டினைடு, இட்ஸ் ஒன்லி டிலேடு. டிலேடு இஸ் நாட் ஃபெயிலியர், டினைடு இஸ் ஃபெயிலியர். ஸோ டிலேயும் டினேயும் சேம் எடுக்காதீங்க. ஸோ இந்த வருஷம் கிடைக்கலன்னா ஒரு வருஷம் படிங்க, அட்டன் பண்ணுங்க. ஒய் யூ வாண்ட் டு கெட் டிஃபிட்டட் ஃபார் யுவர் செல்ஃப்? படிக்கலாம், படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யும் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில். ending life is not the solution, ending life is not a solution, you need to fight பண்ணணும், ஃபைட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும், சக்ஸஸ் ஆகணும். இப்போ எனக்கு நான் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து மெட்டீரியல் இல்லை, படிக்கிறதுக்கு எனக்கு கிளாஸஸ் இல்லை, அதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அவைலபிள்ஸ் இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, நிறைய பேர் ஃபிலோந்திரபிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்ல முடியல. போன வருஷம் வந்து பக்கத்து ஸ்டேட்லாம் போடும்போது நிறைய பேர் டிக்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க, டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது எண்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் திஸ், தெர் ஷுட் நாட் பி லைக் தி. அப்போது நம்ம சி த வெரி ஐடியா ஆஃப் யூ பிகமிங் அ டாக்டர் இஸ் டு சேவ் லைஃப், யூ நீட் டு கிவ் சர்வீஸ். இப்போ டாக்டர் ஆகிறவங்க வந்து நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் டாக்டர் ஆகணும்னு யாரும் சொல்லலை. எந்த ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் ஏன் டாக்டர் ஆகணும் நீங்கள் அந்த கேள்வி கேட்டு பாருங்களேன். நீங்கள் போய் நீ ஏன் டாக்டர் ஆகிற அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்க தான் போது சொல்லுவாங்க, நான் இந்த கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் இப்போ இன்டர்வியூ 2-3 பசங்க இப்போ வந்து நல்ல ரேங்க் எடுத்தாங்க அவங்கள்ட்ட கேட்டேன், எல்லோரும் தான் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ரோட்டில், வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க இருந்தாங்க, என் கார் அப்படியே போயிட்டு இருந்தது, என் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் டாக்டராக இருந்ததுன்னா என்னை யாரும் தடுக்க முடியாது நான் போய் காப்பாற்றுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதான் நான் அல்டிமேட் என்ன ரீசன், ஐ வாண்ட் டு சேவ் லைஃப், பி அ பார்ட் ஆஃப் சம்மன்ஸ் லைஃபுங்க போது எண்டிங் லைஃப் எப்படி ஒரு சொல்யூஷன் ஆக முடியும்? ஸோ வென் யுவர் தாட் ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் அ டாக்டர் இஸ் டு சேவ் சம்மன் லைஃப் அண்ட் யூ ஹவ் டு சேவ் யுவர் லைஃப் ஃபஸ்ட் அண்ட் யூ நெவர் சப்போஸ் டு எண்ட் யுவர் லைஃப். எண்டிங் லைஃப் அண்ட் டு இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் எனி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக முடியும்னு நினைக்கணும், யூ ஷுட் ஃபீல் தட் யூ கேன் டூ. நீங்கள் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே வந்து எனக்கு முடியாது, பண்ண முடியாது, எனக்கு இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸே வரக்கூடாது. அது வந்து அந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு த மோஸ்ட் பீப்புள் ஆர் கோயின் டு பி அஃபெக்டட் அப்படின்னா அப்பா அம்மா தான். ஸோ அந்த அது எதுக்கு நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்? எஸ் வி கேன் பி பார்ட் ஆஃப் லைஃப்.